கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 13 நாளைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னா, அபிராமே தீபாவை ரொம்ப மோசமாக பேசிடுறாங்க. இதனால தீபா ரொம்ப சோகமானிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கார்த்திக் காதலை வாங்கிடுறாரு. அப்போ கார்த்தி யோசிக்கிறாரு, அப்போ அம்மா இன்னுமே தீபாவை மருமகளாக ஏற்றுக்கவே இல்லையா அப்படின்னு கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கார்த்திக் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம தீபா அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு அபிராமி நவந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தீபா ரொம்ப சோகமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளியில் வராங்க. வெளியில் வந்த பிறகு மைதிலி கேட்குறாங்க, என்ன தீபா அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டியா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, வாங்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா தீபா வளைச்சிக்கிட்டு மீனாட்சி மைதிலியும் சேர்ந்து கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தீபாவை ரூமுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு கதவை சுற்றுறாங்க. அப்போ கார்த்திக் தீபாவை பார்க்குறாரு. அப்போ தீபா கார்த்தியை பார்க்குறாங்க. அப்போ தீபா வந்து கார்த்திக்கிட்ட கொண்டு போய் அந்த பால் சம்பை கொடுத்துட்டு உட்காடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா உங்ககிட்ட அம்மா பேசுனது எல்லாத்தையுமே நான் காதில் வாங்கினேன். அம்மா இந்த அளவுக்கு உங்கள் மேலே கோபமாக இருக்காங்கன்னு என்னால் நம்ப கூட முடியலை. அப்படி நீங்கள் என்ன தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அம்மா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சு போச்சு. நீங்கள் வேணும்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழுங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா அழகான பொண்ணு அப்படின்னு அம்மா நட்சத்திராவை தேடி போனாங்க. ஆனால் அந்த நட்சத்திரா எந்த அளவுக்கு கேடி அப்படின்னு அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி உங்களையும் நீங்கள் நல்ல பொண்ணுன்னு ஒரு நாள் எங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே பொருஷன் மண்டாட்டியாக வாழக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு தீபாவும், சார் அதை தான் சார் நானும் சொல்ல வந்தேன். என்னைக்கு உங்கள் அம்மா என்னைய மருமகளாக ஏற்றுக்கிறாங்களோ அன்றைக்கி நான் வந்துட்டு இந்த வீட்டில் முழு மருமகளாக வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு கார்த்திகம், சரிங்க தீபா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலை தீபா கிளம்பி சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு சூப்பராக பூ டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறாங்க. ஏற்றி வச்சுட்டு வீட்டு வாசலில் அழகான கோலம் போடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு சமைக்கிறாங்க. லேட்டாக மீனாட்சி கிளம்பி வந்து, என்ன தீபா எல்லா வேலையும் நீ ஒரே ஆளையே பார்த்துட்டு போல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு. அதுக்கப்புறமா தீபா காஃபி போட்டு கொண்டு போய் கார்த்திக்கு கொடுக்குறாங்க. கார்த்திக் அந்த காஃபியை குடிச்சிட்டு காஃபி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.